உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மீன்ஸ் கணிதம் கணிதம் இல்லை மேக்ஸிஸ் வந்து எக்ஸைஸ் பாயிண்ட் ஒன்ல ஃபஸ்ட்டு வரும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட் தேட் இஃப் லைன் இஸ் யூ ட்ரான் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் இ சர்க்கிள் சரியா அதாவது என்ன பண்ணுறோம் ஒரு சர்க்கிள் இருக்கு இப்போ அந்த அதாவது இங்கே கொடுத்துருக்கபடி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறோம் சரியா ஒரு சர்க்கிள் இருக்கு சரியா அந்த சர்க்கிளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ லயன் ட்ரான் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் டு தி மிட் பாயிண்ட் ஆஃப் இ கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா அதாவது வட்ட வில்லுக்கு சரியா வட்ட வில்லுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வட்டத்தின் நடுப்பு புள்ளியிலிருந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு லயன் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கார்டு உங்கள் சரியமாக அதாவது வட்ட வில் வட்ட நான் சொல்லுவோம் இங்கே தான் இருக்கும் கார்டு சரியா இங்கே சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறோம் இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் என்ன ப்ரூஃப் பண்ணணுன்னா தென் தி லைன் இஸ் பெர்பர்டிகுலர் டு தி என்ன அது கார்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் ப்ரூவ் பண்ணும் சரியா அப்போ இந்த லைன் வந்து இந்த கார்டு வட்ட வில்லுக்கு என்னான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணால் பெர்பர்டிகுலர் செங்குத்து அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரூவ் பண்ணுறோம் அப்போ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நான் வந்து ஒரு ட்ரையாங்கலாக மாற்ற போகிறேன் எப்படின்னா இந்த சென்ட்ரு லைன்லேருந்து என்ன பண்ணுறோம் இந்த லைனையும் இந்த லைனை என்ன பண்ணுறோம் ஜாயின் பண்ணிக்கிறோம் சரியா அப்போ இதை வந்து என்ன சென்ட்ரு பாயிண்டை ஓன்னு வச்சுக்கிறோம் ஓ இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன வச்சுக்கலாம் எம்முன்னு வச்சுக்கலாம் இதை ஏ பின்னு வச்சுக்கலாம் சரியா இப்போ இந்த படத்தில் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் சில விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இருந்து எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கலாம்னா இந்த ஓஏவும் ஓபியும் பாத்தீங்கன்னா அது என்ன ரேடியஸ் எப்போயுமே ஒரு சர்க்கிளில் ரேடியஸ் அதாவது ஆரம் வந்து என்ன வரைக்கும் சேமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஓஏ வெக்டார் மாலஸ் ஆஃப் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் பி வெக்டார்னு வச்சுக்கலாம் இல்லாட்டி ஓஏ ஈக்குவல் டு ஓபி எப்படியோன்னு வச்சுக்கலாம் சரியா அப்போ இதோடய ரெண்டு வேல்யூ என்ன இருக்கும் சேமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் சரியா ப்ரூவ் தேட் நமக்கு என்ன இருக்குன்னா இந்த ஓஎம்ங்கிற லைன் ஓஎம்கிற லைன் வந்து எதுக்கு பர்பர்டிகுலராக இருக்கணும்னா ஏபிக்கு ஓஎம் வெக்டார் வந்து எதுக்கு பர்பர்டிகுலராக இருக்கணும் ஏபிக்கு பெர்பர்டிகுலராக இருக்கணும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் நமக்கு நல்லாவே தெரியும் அதாவது ஓஎம் வெக்டார் டாட்டு ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோனு வந்துச்சுன்னா அதாவது டாட் ப்ராடக்ட் போடும்போது நமக்கு ஜீரோனு வந்துச்சுன்னா அது என்னான்னு சொல்லிடலாம் என்னான்னு சொல்லிடலாம் பெர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் சரியா அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுனா ஓஎம்க்கும் ஏபிக்கும் என்ன பண்ண போகிறோம் டாட் ப்ராடக்ட் போட போகிறோம் சரியா அப்போ ஓஎம் வெக்டார்னால் என்ன ஓஎம் வெக்டருங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த ட்ரையாங்கல் இருக்குது இப்போ மிட் எம்முங்கிறது என்னென்னா மிட் பாயிண்ட் சரியா ஒரு ட்ரையாங்கல் இருக்கும் போது அதோட மிட் பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அதாவது ஓஎம் வெக்டார் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கும் என்ன பண்ணுவோம் ட்ரையாங்கிளில் மிட் பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அஜசன் சைடை என்ன பண்றோம் ஆட் பண்ணி ஆல் டிவைட் பண்ணோம் அப்போ இங்கே அஜசன் சைடு பார்த்தீங்கன்னா ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார் டிவைடட் பை டூ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஜசன் சைடு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி வெக்டார் ஏபி வெக்டார் என்ன இதுக்கு பொசிஷன் வெக்டார் எழுத போகிறோம் நிறை வெக்டார் சரியா அப்போ என்ன வரும் பாருங்க ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் இதுதான் இதுக்குரிய பொசிஷன் வெக்டார் சரியா அப்போ ரெண்டோட வேல்யூ என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு இதுக்கு என்ன பண்ண போறோம் டாட் ப்ராடக்ட் போட போகிறோம் டாட் ப்ராடக்ட் போடும்போது நமக்கு ஜீரோன்னு வந்துருச்சுன்னா அது என்னன்னு சொல்லி எல்லாம் ரெண்டும் பெர் நிக்கலுன்னு சொல்லி நம்மளால ப்ரூஃப் பண்ண முடியும் அப்போ இது ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் போட்டோம்னா ஓஏ வெக்டார் பிளஸ் ஓ பி வெக்டார் டிவைடட் பை டூ இன்ட்டு ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் சரியா இப்போ இதை பார்த்தோடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜீரோன்னு எழுதிடலாம் ஏன் ஜீரோன்னு எழுதிடலாம்னா ஓஏ வெக்டாரோட வேல்யூ ஓபி வெக்டார் வேல்யூ சேம் ஏன் சேம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னா அது ரெண்டுமே ரேடியஸ் ஃபஸ்ட்டே அதான் எழுதியிருக்கோம் ரேடியஸ் ஓஏவும் ஓபியும் சேம் அப்போ இந்த ரெண்டு வேல்யூ சேமாக இருக்கும்போது இது 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 ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ ஆகிரும் ஜீரோவால் எதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் ஜீரோன்னு கிடைக்கும் அதனால் இது எதுக்கு டாட் ப்ராடக்ட் போட்டுக்கோ ஓஎம் வெக்டாருக்கும் ஏ பி வெக்டாருக்கும் என்ன பண்ணியிருக்கோம் டாட் ப்ராடிக் போட்டிருக்கோம் அப்போ இது ரெண்டும் என்ன ஆயிடுச்சு டாட் ப்ராடக்ட் போனால் நமக்கு ஜீரோன்னு வருது அதனால் என்ன சொல்லிடலாம் ஓஎம் வெக்டார் இஸ் ஃபெட் பண்ணிக்கூலர் டூ ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு தேவையான விஷயத்தை என்ன பண்ணியாச்சு ப்ரூஃப் பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுவரையும் உங்களிடம்து விடைபெறுவது உங்கள் நண்பர் மின்சன் தேங்க்யூ